ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நம்ம மாடை வந்து கண்ணுக்குட்டி போட்டுடுச்சு. அந்த கண்ணுக்குட்டி போடுற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கரெக்டாக வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட் வந்து 11:50 அந்த டைமில் வந்து மாடு வந்து இப்படி தான் இருந்துச்சு, ஒரு மாதிரி முக்கிக்கிட்டே இருந்துச்சு, கண்ணுக்குட்டி போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சரி, நான் என்ன நினச்சேன்னா இப்போ தான் வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கும், போட்டதுக்கு எப்படின்னு காலையில் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு, சரி மாட்டை வந்து அப்படியே விட்டுட்டு லைட்டு மட்டும் போட்டுட்டு நாங்கள் போய் தூங்கிட்டோம். எங்கள் ஊரில் வந்து திருவிழானால தேர் எல்லாமே வருது, அப்புறம் டான்ஸ் ஆடலும் பாடலும் இப்படி எல்லாமே இருக்குது. அதனால் நாங்கள் வந்து மாடை வந்து விட்டுட்டு நாங்கள் உள்ளே போய் தூங்கிட்டோம். அப்புறம் வந்து ஒரு மணி கிட்ட இருக்கும், திடீர்னு வந்து நான் வெளியில் வந்தேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி கீழே கிடக்குது. எனக்கு பார்த்த உடனே ஒரே ஷாக், உடனே எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி கண்ணுக்குட்டி போட்டுச்சுமானோடனே எங்கள் அம்மா ஒன்னடா இப்போ தான் வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்திங்கன்னா உடனே போட்டிருக்கு கண்ணுக்குட்டி. ஒரு 11:50 அதாவது 12:00 ஒரு மணிக்குள்ளேயே வந்து கண்ணுக்குட்டி வெளியில் வந்திருக்கும் போல். கண்ணுக்குட்டி கீழே வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்போ தான் போட்டிருக்கு, நின்றுட்டு போட்டுச்சா இல்லை எப்படி போட்டுச்சுன்னு தெரில, கண்ணுக்குட்டி மட்டும் கீழே இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா வந்து டக்குன்னு அதை தொடச்சி, சரி கண்ணுக்குட்டி வந்து ஏதோ தண்ணிக்கினி ஏதோ குடிச்சிருக்குமான்னு சொல்லி பார்த்துருந்தாங்க. அப்போ தான் மாடு வந்து இன்னும் நக்க கூட ஸ்டார்ட் பண்ணல கண்ணுக்குட்டியை. சரி ஒரு வழியாக தூக்கி நாங்கள் வந்து கோணியில் வைக்கலான்னு பார்த்தோம். இந்த மாடு வந்து கண்ணுக்குட்டி பக்கத்துலேயே வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு கண்ணுன்றதுனால வந்து ஒரு மாடுக்கு வந்து தெரியலையா இல்லை என்னன்னு தெரியல. கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் இருக்குது, மாடு வந்து கண்ணுக்குட்டி பக்கத்துலேயே போக மாட்டேங்குது. சரி நாங்கள் தூக்கி வைக்கலாம் பார்த்தா கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு, தூக்கவும் முடியல. அப்புறம் ஒரு வழியாக பிடிச்சிட்டு வந்து கோணியில் படுக்க வச்சு அந்த கண்ணுக்குட்டி கீழே தான் போகுது. அப்புறம் மாடு வந்து கிட்ட ஓட்டி விட்டோம். அப்புறமா மாடு ஓட்டி விட்ட உடனே அப்புறமா நக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. எப்போவுமே கண்ணுக்குட்டி மேலே இருக்கக்கூடிய திரவத்தை வந்து மாடு தான் நக்கி எடுக்கும், அப்போ தான் கண்ணுக்குட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சீக்கிரமாக எழுந்தும் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து மாடு கண்ணுக்குட்டி போட்டு நக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சரி அடுத்த வேளை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மாடுக்கு வந்து நல்லா கழுவணும். ஒரு மணி ஆயிடுச்சு நைட்டு, ஒரு மணிக்கு இந்த டைமில் கழுவுறது வந்து ரொம்ப கஷ்டம். சரி மடி மட்டும் கழுவிட்டு கண்ணுக்குட்டியை பால் சாப்ப வைக்கலாம் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சுடு தண்ணி வச்சு மடி கழுவலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். கிட்ட போயிட்டு மடி கழுவலாம்னு சொல்லிட்டு சுடு தண்ணி வச்சு லைட்டாக அடிச்சு விட்டேங்க. எட்டு என் கையிலேயே உதச்சிடுச்சு மாடு. கையில் உதச்சோடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்புறம் எதாவது கைகி எதாவது ஆகிடப்போம் சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி கண்ணுக்குட்டியை ஃபஸ்ட்டு வந்து பால் சப்ப விடலாம் கழுவுறதுக்கு முன்னாடியே, ஏன்னா கிட்ட போய் கழுவுனா தான் நமக்கு வந்து எட்டு உதைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா மடியிலேருந்து பால் வந்து சொட்டு சொட்டாக விழ ஆரம்பிக்குது. என்னடா இது, பால் வந்து பீச்சு, ஏன்னா கண்ணுக்குட்டி போட்டு ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து இந்த மாடு வந்து கண்ணுக்குட்டிக்கு பாலே கொடுக்கல. இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி சொட்ட ஆரம்பிக்குது. இருக்கிற 4 காம்புலேயுமே வந்து பால் சொட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. கண்ணுக்குட்டி வந்து எழுந்திருக்கவும் இல்லை, ஒரு வேளை நின்றுட்டு பிடிச்ச என்னன்னு தெரில, சீக்கிரம் எழுந்திருக்கல. அப்புறம் பால் சொட்டவும் கிட்ட போயிட்டு நம்ம கழுவவும் விட மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே வந்து உதைக்குது இந்த கண்ணுக்குட்டி, இந்த மாடு. அப்புறம் கண்ணுக்குட்டி வந்து ஒரு வழியாக தூக்கி விடலாம்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டியை தூக்கி நிற்க வச்சோம். நிற்க வச்சாலும் கண்ணுக்குட்டி போய் வாய வச்சாலும் கண்ணுக்குட்டியும் உதச்சிடுது. சரி கண்ணுக்குட்டி ஏதாவது மூஞ்சில் கிஞ்சில் உதச்சிட போதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். மடி நல்லா கல் மாரி ஆகிடுச்சு. சரி மாட்டுக்கு ரொம்ப பசிக்குது போல், அதான் உதைக்குதுன்னு சொல்லிட்டு புல் இருந்துச்சு. எங்களுக்கு தெரியும் மாடு கண்ணுக்குட்டி போடப்போதுன்னா புல் இருந்துச்சு. சரி புல் போட்டோம், புல்லையும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிச்சு. ஒரு கோணி ஃபுல்லாக புல் சாப்பிட்டுடுச்சு. சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து பால் ஊற்றிக்கிட்டே இருக்குது, ஆனால் கண்ணுக்குட்டிக்கு மட்டும் பால் கொடுக்க மாட்டேங்குது. இந்த கண்ணுக்குட்டி அதுக்கு மேலே ஒரு சோம்பேறி கண்ணுக்குட்டி, அப்படியே படுத்துகிட்டே இருக்கு, எழுந்திரிக்கவே இல்லை. நம்ம எழுந்து நிற்க வச்சாலும் அப்படியே தான் படுத்துகிட்டே இருந்துச்சு. மாடு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நான் சைடில் போனாலே நடக்க ஆரம்பிக்குது. பக்கத்தில் யார் போனாலும் கொம்பு வேறு ஷார்ப்பாக இருக்கும் இந்த மாட்டுக்கு. நான் நிறைய டைம் வந்து இதுக்கிட்ட முட்டு வாங்கிட்டேன், அதனால் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எனக்கு கிட்ட போகிறதுக்கு. இந்த டைமில் வீட்லேயும் போய் நம்ம யாரையும் எழுப்ப முடியாது, என்னென்னா எல்லோரும் வந்து திருவிழாவில் இருந்து ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு மணின்றதுனால சரி நாமளே பார்த்தாகணும் சொல்லிட்டு நானுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். பால் மட்டும் சொட்டிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நானே எங்கள் அம்மா ஒரு வழியாக சரி கண்ணுக்குட்டியை தூக்கி நிற்க வச்சு எப்படியாவது பால் குடிக்க வைக்கணும், ஏன்னா போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு வரைக்கும் கண்ணுக்குட்டிக்கு பால் சப்பலைன்னா அப்புறம் கண்ணுக்குட்டி ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படியே புல்லை நைஸாக போட்டுட்டு புல் போட்டதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் புல் ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கண்ணுக்குட்டியை வந்து தூக்கி நிற்க வச்சோம். கண்ணுக்குட்டி வந்து லைட்டாக நின்றுச்சுங்க. நின்றுட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுக்குட்டி பால் குடிக்கல, சைடில் போயிட்டு காலை தான் சப்பிட்டே இருந்துச்சு. திரும்பவும் வந்து பால் வந்து சொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பால் சொட்டிக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் தான், நிறைய டைம் அப்படியே ஃபோர்ஸாலாம் விழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த கண்ணுக்குட்டி பாருங்கள், இங்கே போய் பாலை சப்புனா போய் காலை சப்பிட்டு கிடக்குதுங்க இந்த கண்ணுக்குட்டி. ஏன்னா நம்ம கிட்ட எடுத்து வாயில் வைக்கலான்னு பார்த்தாலும் மாடு உதைக்குது, ஆனால் கண்ணுக்குட்டி சப்பும் போது சரி கொஞ்சம் அமைதியாக தான் இருந்துச்சு. பால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக வர ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. அப்புறம்
கொஞ்சமாக நைஸாக கண்ணுக்குட்டியை அப்படியே வாயில் வச்சு அந்த காம்பை பிடிச்சி வாய்க்குள்ளே விட்டு பார்த்தேன். ஆனால் காம்புலாம் சாஃப்டாக தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக பீச்சு பார்த்தேன், காம்பு சாஃப்டாக தான் இருக்குது. ஆனால் காம்பு வந்து கொஞ்சம் தடியாக இருக்கிறது, கொஞ்சம் பெரு சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, கண்ணுக்குட்டி வாயில் வந்து மாட்டிக்கவே மாட்டேங்குது. வாயுவில் வச்ச உடனே ஏன்னா பால் டைட்டாக இருக்கிறதுனால காம்பு நல்லா பெருசாக விரிஞ்சிருக்கு. ஒரு வேளை பால்லாம் பீச்சினதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக ஆரம்பிக்கும் போல் எப்படி நைஸாக அந்த காம்பு கிட்ட போயிடுச்சுங்க. அந்த கண்ணுக்குட்டி அப்படியே லைட்டாக அதுக்கு தெரியல போல் இருக்குது, அந்த காலை தான் சப்புது. அப்புறம் ஒரு வழியாக பிடிச்சி சப்ப வச்சிட்டோம். எங்கள் ஊர்லையா திருவிழா ஸ்டார்ட் பண்ண, தேர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஒரே வெடி சவுண்டு, அப்புறம் சைடில் வந்து இந்த பாட்டு கச்சேரி எல்லாமே போயிட்டே இருக்குது. வெடி வெடிக்கும் மாடு வேறு இங்கே மிரண்டுக்கிட்டே இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக மாட்டையும் கண்ணுக்குட்டியும் சமாதானப்படுத்தி பால் குடிக்க வச்சாச்சுங்க. இப்போ தான் வந்து கண்ணுக்குட்டி பால் சப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம யாரும் தேவைப்படாது, ஏன்னா பாலோட டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் விடவே விடாது. கண்ணுக்குட்டி வந்து கடா கண்ணுக்குட்டி வேறையா, அதனால் வந்து விடவே விடா சப்பிக்கிட்டே இருக்கும். அவர் வந்து ரெண்டு காமில் குடித்து ஒன்றுமே ரொம்ப டயர்டாயிட்டார். மச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு காம் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, மாட்டு வந்து கட்டிக்கிட்டு இருந்துச்சு. சரி கறந்துடலாம் இல்லைனா வந்து கட்டிக்க போதும் சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த டைமில் சுடு தண்ணி மட்டும் வச்சு குளிக்க வைக்க முடியாது இல்லையா நைட் டைமில், அதனால் மடியை மட்டும் கழுவிட்டு கொஞ்சமாக மட்டும் பால் பீச்சிருந்தேன். அதுக்குள்ளே தேர் வந்து எங்கள் வீட்டு கிட்டே வந்துருச்சு. சரி மாடு அப்படியே விட்டுட்டு கண்ணுக்குட்டியும் விட்டுட்டு வாசலாம் பெருக்கி கோலம் போடலாம் சொல்லிட்டு போயிட்டேன் நான். அது வரைக்கும் அந்த கண்ணுக்குட்டி அங்கேயே தான் குடிச்சிட்டே இருந்துச்சு. ஆனால் பாலும் வந்து சொட்டிக்கிட்டே தாங்க இருந்துச்சு, பால் சொட்டது நிற்கவே இல்லை. அது வரைக்கும் மாட்டுக்கு வந்து நஞ்சு கொடி வெளியில் வரலை. சரி வெயிட் பண்ணலாம், ஒரு 4-5 மணி நேரம் வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பால் பாருங்கள் அப்படியே ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது, ஏன்னா இன்னும் நல்லா சரியாக கறக்கலை. எனக்கும் வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் கறக்கிறதுக்கு, ஏன்னா எட்டி எட்டு உதச்சிட்டே இருந்துச்சு இந்த மாடு. அதுக்குள்ளே நம்ம லைட் போட்டு வச்சுருக்கோம், கோழிலாம் விடிஞ்சிருச்சுன்னு நினச்சி கோழிலாம் எழுந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. தேர் பக்கத்தில் வர வர இங்கே பாட்டு சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. சரி மாட்டையும் கண்ணுக்குட்டியும் அப்படியே விட்டுட்டு நான் வந்து பால் மட்டும் கொஞ்சம் பீச்சி எடுத்துகிட்டு கோலம் போட போயிட்டேன். குடி அடுத்தடுத்து இதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியை வந்து அடுத்த நாள் வந்து என்ன பராமரிக்கிறேன், மாட்டுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், மாட்டுக்கு என்ன வந்து தவிடு கொடுக்குறேன், என்னென்னலாம் நான் கொடுக்குறேன், அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வரும். இந்த கண்ணுக்குட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆயிடுச்சு, ஆனால் வீடியோ வந்து போட முடியல, ஏன்னா நிறைய வேலை இருந்ததுனால என்னால் சரியாகவே வீடியோ போட முடியல. இப்போ பாருங்கள் கண்ணுக்குட்டி நல்லா வயிறு புசு புசுன்னு ஆயிடுச்சு, நல்லா புசுன்னு இருந்துச்சு கண்ணுக்குட்டி. இப்போ வந்து நம்ம போயிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம். நஞ்சு குடி வர்றதுக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் வெயிட் பண்ணலாம், 24 hours கூட வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேலே வரலன்னா டாக்டர் கண்டிப்பாக கூப்பிட்டு காட்டணும். என்னோடய மாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளேயே வந்துருச்சு, நான் புல் வச்சனால வந்துருச்சு. இவ்வளோ பால் தாங்க கறந்தேன். ஃபஸ்ட்டு சிம்பால் கண்டிப்பாக எப்போவுமே கண்ணுக்குட்டிக்கு கொடுங்க, அப்போ தான் கண்ணுக்குட்டி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நான் வாசலாம் பெருக்கி கோலம்லாம் போட்டுட்டேன், தேர் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் நாளையிலேருந்து என்னென்ன வேலைலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.